வெல்கம் டு நோஸ் செஞ்சகாலி கிராஸ் பேஸ் அண்ட் ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற ஸ்வீட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த கார் அந்த காருக்கான ஸ்வீட் நம்ப்ரூட் அல்வா. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கடலை பருப்பை நல்லா கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. இது இப்போ 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதோட வேற என்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். ஊற வச்ச கடல் பருப்பு 1 கப், 30 பாதாம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, 50 கிராம் முந்திரி பருப்பு, ஃபுட் கலர் எடுத்துக்கலாம், சக்கரை, ரவை, நெய், 1/4 லிட்டர் உப்பு. நம்ம ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க. நம்மளோட கடலைப்பருப்பு இப்போ வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து ஊற வச்ச பாதாம் பருப்பை நல்லா தோல் உரிச்சு வச்சுக்கலாம். இது தோல் உரிச்சு வைக்க நானும் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். வேக வச்ச கடலைப்பருப்பு, ஊற வச்ச முந்திரி பருப்பு, ஊற வச்ச பாதாம் பருப்பு, இதெல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க 100 கிராம் ரவையை நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் அதை நல்லா வறுத்து விடுங்க. அது வறுத்துட்டு வேற பாத்திரத்தில் மாத்திருங்க. அதே பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. பால் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் வறுத்து வச்சிருக்க ரவையை அதில் போட்டு கிண்டி விடுங்க. குட்டி விழாமல் கிண்டி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சுகரை சேர்த்துக்கோங்க. இப்போ சுகரை சேர்த்து நல்லா இது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகுற வரை வெயிட் பண்ணுங்க. ஆகுற வரைக்கும் நல்லா கிண்டி விடுக்கிறீங்க. ரெட்டி ஆடி பிடிச்சிரும். இப்போ ஊர் ஃபுல்லாக கொரோனாவாக இருக்குது. இப்போ நான் ஒரு கொரோனாக்காக ஒரு பாட்டு பாட போகிறேன். ஊர் ஃபுல்லாக கொரோனா பரவிடுச்சு. அதனால் நான் இப்போ ஒரு கொரோனாக்காக ஒரு பாட்டு பாடுறேன். பனித்திடு விழித்திடு இடைவெளி காத்திடு அரசாங்க ஆணை நண்பாணி மதித்திடு கவிசத்தை அடிந்திடு கவனமணி. நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரி பாதாம் கடலைப்பருப்பு அந்த பேஸ்டே இதில் ஊற்றிக்கோங்க. அது சைடு தான் அதே நல்லா கிளறி விடுங்க. கொரோனாவின் பரவல் தொடராமல் தடுத்துடு சதிமுகம் பார்க்காமலே.
கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தான் இனிப்பு நல்லா 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 காணிக்கும். அரசாங்க மறுத்துடு கவிசத்தை அடிந்துட்டு கவனம் நீயிர் கொரோனாவின் பரவல் தொடராம தடுத்துடு. இதோட கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வல்லரசு நடுகளில் நுழைந்து நிம்மதியை குறைத்தாயே. உலகமே உன்னை கண்டு நடுங்க, விரவாமல் வீட்டுக்குள்ளே பாருங்க, தினந்தோறும் இருக்குள்ளே நடுங்க, செத்து செத்து போலே தோமே, கொல்லாத போதுமே போய்விடு கொரோனா, மனிதரிடம் உயிர் வாழ வழிவிடு கொரோனா. சதிமகம் பார்க்காமலே தாக்கும் கொரோனாவே, நெஞ்சியம உயிர் வாழ. ஒரு பாக்கெட் பூட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது அந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உயிர் போனா மரும்படி வருமா, வீட்டில் இரு பத்திரமா, பாத்திக்கோ என்னைக்கும் பார்த்து உள்ளிருந்து கதவை சாத்து, உள்ளிருந்து உள்ளிருந்து நலவை காத்து, தேசத்தையும் நீ காப்பாத்து. இப்ப மீதம் இருக்கக்கூடிய பூஸ்டையும் இல்ல சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த அளவுக்கு இதுக்கானதுக்கு அப்புறம் கொஞ்சம் இது கூட நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம 150 கிராம் நெய் சேர்க்கிறோம். நெய் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மறுபடியும் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை வதக்கி விடுங்க. இந்த அளவு திக்கானதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. வேற ஒரு நெய் தடவின பாத்திரத்துல ஊத்திடலாம். இது இது மேல இது மாதிரி முதிரு பருப்பு இது மாதிரி அடுக்கி விடுங்க. முந்திரி பருப்பு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பேக் பண்ண போகிறோம். அவன் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கோங்க.
அவன் இல்லைன்னா நான் செய்கிற மாதிரி ஒரு தோசை செட்டி வச்சுக்கோங்க. இது மேல நம்ம அல்வா வேற வச்சிடலாம். இந்த மாதிரி அலுமினிய ஃபாயில் வச்சு முடிடுங்க. சட்டியை குக்கரை போட்டு மூடி வச்சிருங்க. அப்போ 10 நிமிஷத்துக்கு பேக் ஆகட்டும். Subscribe பண்ணுங்க.